ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிசாம்ஸ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போகிற ரெசிபி பிரியாணி ரெசிபி. இந்த பிரியாணியை நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக செய்கிறத பார்த்துருக்கோம். இன்னைக்கு அதே மாதிரி ஈரோடு ஸ்டைலில் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே பிரியாணி ரொம்ப பிடிக்கும் இல்லையா? கண்டிப்பாக இந்த பிரியாணியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்டான டேஸ்டில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்றத குயிக்காக பார்க்கலாம். இன்றைக்கி இந்த பிரியாணிக்கு நான் ஜீரக சம்பா ரைஸை தான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்புக்கு 3 கப்பு அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேங்க. அடுத்ததாக 1 கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாக பவுடர் பண்ணுற மசாலா என்னென்னு பார்த்துடலாமா? ஒரு சின்ன துண்டு ஜாவித்ரி, கொஞ்சமாக ஜாதிக்காய், 1 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் மல்லி. இது எல்லாத்தையும் நம்ம பவுடர் பண்ணிக்கணும். அடுத்ததாக அரைக்க வேண்டியது 10 முந்திரி பருப்பு, 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 10 பூண்டு, 8 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும். இது எல்லாத்தையும் அப்படியே அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா வலுவலுன்னு அரைக்கணும். அடுத்ததாக 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் தனியாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம அரைக்க வேண்டியது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நமக்கு டைரெக்டாக பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு அடிக்கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு, அதாவது 100 கிராம் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். அதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 4 பிரிஞ்சி இலை மட்டும்தான் நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சொன்னேன் இல்லையா, அதை நல்லா அரைச்சிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி அதை கலர் மாறினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த பொருளை சேர்க்கணுங்க. இதோட பச்சை வாடை எல்லாமே நம்மளுக்கு போயிடணும். இப்போ பாருங்கள், இதோட பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சா? இந்த டைமில் நம்ம மல்லி, புதினா, முந்திரினா அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே நம்ம நல்லா வலுவலுந்தாங்க அரைக்கணும். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி கலர் கொஞ்சம் மாறும். பார்த்தீங்களா, நல்லா மாறிடுச்சு. அடுத்ததாக நம்ம ட்ரையாக அரைச்ச மசாலா பவுடரை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் காரத்துக்காக 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1-2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பை நீங்கள் இங்கேயே சேர்த்துருங்க. இப்போ இந்த உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணிக்கு நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்லை, அதுக்கு பதிலாக தயிர் தான் சேர்க்க போகிறோம். 200 கிராம் அளவுக்கு கட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து ரொம்ப புளிச்சிடக்கூடாது, அதே மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. இப்போ சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் 2-3 நிமிஷம் விடாமல் கிண்டதுக்கப்புறம் நம்ம ஊற்றுன நெய்யும் எண்ணெயும் மேலே எலும்பி வரும். அந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இதை மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வைங்க. சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் மேலே வந்துருச்சு. சிக்கனும் 1/4 வாசி வெந்திருக்கும். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம ஜீர சம்பா ரைஸுக்கு 1:2 தான் ஊற்றுவோம். ஆனால் இந்த பிரியாணிக்கு நீங்கள் 1 கப் அளவுக்கு கம்மி பண்ணிக்கலாம். அதாவது 3 கப்புக்கு 6 கப் தண்ணி ஊற்றாமல் 5 கப் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்மளுடைய கிரேவிலேயே நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தது இல்லையா, அதனால நம்ம தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணுங்க. இது நீங்கள் பிரியாணி செய்ய செய்ய உங்களுக்கு அந்த தண்ணியோட பக்குவம் உங்களுக்கே வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு உப்பு ஏதாவது பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷத்துலேயே ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும். இப்போ அரிசியை சேர்த்தாச்சு. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக 1 கைப்பிடி கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் அப்பப்போ பிரியாணியை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணி எல்லாமே வத்தி சாதமும் தண்ணியும் ஒன்று சொன்னாப்பில் வரும். கிண்டி விடும்போது நமக்கு தண்ணி நல்லாவே தெறிக்கும். ஏன்னா முந்திரி பருப்பு சேர்த்துருக்கனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெறிக்கும். நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்முடைய பிரியாணி கரெக்டான பக்குவத்தில் தம் போட ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். கடைசியாக பிரியாணியை அடி வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கிறேன். அதை சுற்றி நல்லா அந்த ஏர் வெளியே போகாத அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு காட்டன் துணியை நீங்கள் விரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டை போட்டு சுற்றி நம்ம கிளிப்பு போட்டோம்னா சுத்தமாக நம்மளுக்கு அந்த ஆவி எதுவுமே வெளியே வராது. அதனால் பிரியாணி நல்லா தம் ஆயிரும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சுங்க. அந்த சூட்டிலே நீங்கள் 20 நிமிஷத்துக்கு வச்சிட்டிங்கன்னா பிரியாணி சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், எனக்கு தம் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற்றுற தண்ணி எல்லாமே கரெக்டாக பக்குவமாக வந்து பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கான ஈரோடு சிக்கன் தம் பிரியாணி ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.